மேற்கிந்திய தீவுகளைச் சார்ந்த உலகத்தரம் வாய்ந்த நடுவர்களில் ஒருவர் தான் ஸ்டீவ் பக்னர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரமாவது ஆண்டுகளில் மிகவும் பிரபலமானவர் நூற்று இருபத்தி எட்டு சர்வதேச டெஸ்ட் போட்டிகள் நூற்று எண்பத்தி ஒரு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அம்பெயரிங் செய்த மிகச்சிறந்த அனுபவம் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு ஆகிய தொடர்ச்சியாக ஐந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் அம்பெயரிங் செய்த செய்த பெருமைக்குரியவர் ஸ்டீவ் பக்னர் மிகச்சிறந்த அம்பையராக இருந்த போதிலும் சில முறை படு மோசமான முறையில் அப்பட்டமாக அவுட் என தெரிந்ததற்கு அவுட் இல்லை என்றும் அவுட் இல்லை என்று தெரிந்தவற்றிற்கு அவுட்டும் கொடுத்துள்ளார் இவருடைய தவறான தீர்ப்புகளால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு வீரர் என்றால் அது சச்சின் டெண்டுல்கர் மட்டுமே அந்த வகையில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ஸ்டீவ் பக்னர் அவர்களால் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் சச்சின் டெண்டுல்கர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே பிரிஸ்பே நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் ஜேசன் கில்லஸ்பி வீசிய ஒரு பந்தானது சச்சினின் கால் காப்புகளில் பட ஆஸ்திரேலிய வீரர்கள் நடுவரிடம் அவுட் கேட்டு முறையிட்டனர் ஆப்ஸ்டம்பிற்கு வெளியே பிச்சான அந்த பந்தானது சச்சினின் கால் காப்புகளின் மேல் பகுதியில் பட்டது அப்படி இருக்க ஆஸ்திரேலிய வீரர்களின் முறையீட்டுக்கு செவிசாய்க்கும் வண்ணம் பக்னர் சச்சினுக்கு அவுட் கொடுத்தார் பக்னரின் இந்த தீர்ப்பை கண்ட சச்சின் வாயெடுத்து ஒரு கணம் நின்றுவிட்டார் வர்ணனையாளர்கள் கூட பக்னரின் இந்த தீர்ப்பை பார்த்து புல்ஷீட் என்று கூறிய நிலையில் சச்சினோ எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பிச் சென்றது குறிப்பிடத்தக்கது நசீர் உசைன் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஃபைசலாபாத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் ஸ்டீவ் பக்னர் வழங்கிய ஒரு தீர்ப்பு பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது பாகிஸ்தான் வீரர் சக்லேன் முஸ்தாக் வீசிய ஒரு லோ பவுன்ஸ் பந்தை நாசர் உசேன் டிஃபென்ஸ் செய்ய அது முதலில் பேடில் பட்டதாக கருதி பாகிஸ்தான் வீரர்கள் அவுட் கேட்டு முறையிட பேட்டில் பட்ட அந்த பந்து பின்னர் பேட்டை தாக்கியதை கருதாத பக்னர் நாசிர் உசேனுக்கு அவுட் கொடுக்க வெளுத்து வாங்கியது ஆங்கில மீடியாக்கள் ராகுல் டிராவிட் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே சிட்னியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பதிமூன்று பேருடன் இந்திய அணியை எதிர்த்து விளையாடியது பக்னருடன் இணைந்து சக நடுவர்கள் ஒரு டஜனுக்கு மேல் தவறான தீர்ப்பை இந்திய அணிக்கு எதிராக வழங்கியது மறக்க முடியாத ஒன்று முதலில் ஆஸ்திரேலிய வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸ் இஷாந்த் சர்மாவின் பந்து வீச்சில் தோனியிடம் கொடுத்த கேட்சுக்கு பக்னர் அவுட் கொடுக்காத நிலையில் கும்லேவின் பந்து வீச்சில் சைமன்ஸ் செம்பியின் மூலம் ஆட்டமிழக்க பக்னர் அதை மூன்றாம் நடுவரிடம் மேல்முறையீடு கூட செய்யவில்லை அதனைத் தொடர்ந்து கங்குலியின் பந்தில் லெப்ட் சைடில் தோனியிடம் பாண்டிங் கேட்ச் கொடுக்க அதற்கும் நடுவர் அவுட் கொடுத்திருக்க மாட்டார் இப்படி இந்திய பவுலர்களின் முறையீடுகளுக்கு எல்லாம் அவுட் கொடுக்காத நடுவர்கள் ஆஸ்திரேலிய வீரர் ஆண்ட்ரூ சைமன்ஸ் ராகுல் திராவிடுக்கு எதிராக வீசிய ஒரு பந்து பேட் மற்றும் பேட் என எதிலும் படாமல் விக்கெட் கீப்பரிடம் செல்ல அதற்கு உடனே ஸ்டீவ் பக்னர் அவுட் கொடுத்திருப்பார் அதனைத் தொடர்ந்து கங்குலி அடித்த ஒரு பந்தானது தரையில் பிச்சாகி அதை பாண்டிங் பிடிக்க அதை மூன்றாம் நடுவரிடம் கூட பரிசீலனை செய்யாமல் பாண்டிங் சொன்னார் என்ற ஒரு வார்த்தைக்காக கள நடுவர் அவுட் கொடுத்திருப்பார் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் செய்ய வந்தால் ஸ்டீவ் பக்னர் கையை உயர்த்தி விடுவார் என்பது அப்போதைய கிரிக்கெட்டில் ஒரு எழுதப்படாத விதியாகவே இருந்தது அதுபோன்ற ஒரு சம்பவம்தான் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் அப்துல் ரசாக் வீசிய ஒரு பந்தானது பெரிய இலைவழியில் சச்சினின் பேட்டை கடந்து செல்ல அப்பீல் செய்யலாமா வேண்டாமா என்கிற ரீதியில் ரசாக் நின்று கொண்டிருக்க உடனே தன் விரலை உயர்த்தி சச்சினுக்கு அவுட் கொடுத்திருப்பார் பக்னர் அந்த பந்து சச்சின் பேட்டில் படவில்லை என்று நன்றாக கவனித்த கீப்பர் கூட அவுட் கேட்டு முறையிடாத நிலையில் ஸ்டீவ் பக்னர் வழங்கிய இந்த தீர்ப்பு அந்த போட்டியில் அணிக்கு தோல்வியை ஏற்படுத்தியது சாந்தகுமாரா ஸ்ரீசாந்த் ஏற்கனவே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இவரின் மோசமான தீர்ப்பால் இந்திய அணி தோற்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக இவர் கொடுத்த மற்றும் ஒரு தீர்ப்பு இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கிடையே லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற இந்திய அணியின் ஒரு விக்கெட்டை மற்றும் கைப்பற்ற வேண்டிய நிலையில் மாண்டி பனேசர் வீசிய ஒரு ஸ்ட்ரைட் டெலிவரியில் டிஃபென்ஸ் செய்ய நினைத்த ஸ்ரீசாந்தின் பேடியில் பந்துபட அதற்கு அவுட் கேட்டு இங்கிலாந்து வீரர்கள் முறையிட அவுட் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியிருப்பார் ஸ்டீவ் பக்னர் டிப்ளேயில் பார்க்கும் பொழுது அது அவுட் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்தது அதனைத் தொடர்ந்து மோசமான வானிலையும் காரணமாக ஆட்டம் டிராவானது குறிப்பிடத்தக்கது சச்சினுக்கு தவறுதலாக அவுட் கொடுத்த காலகட்டத்திலும் சரி அதன் விளைவாக இன்று வரையும் சரி அம்பையர் ஸ்டீவ் பக்னர் மீது கடும் கோபத்தில் இன்னும் பல இந்திய ரசிகர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி